எல்லா பெற்றோர்களுக்கும் அவங்க குழந்தைங்க எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஆனால் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. சில குழந்தைங்க விளையாட்டுத்தனமாகவும் ரொம்ப சுட்டித்தனமாகவும் இருப்பாங்க. சில குழந்தைங்க அப்படியே அதற்கு ஆப்போசிட்டாக அமைதியாகவும் அடக்கமாகவும் இருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் குழந்தைங்கனாலே எல்லோருக்கும் பிடிக்கும். அந்த வகையில் உலகையே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியான சில அசாதாரண குழந்தைகளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியா அஃப்லாலோ சுனம். இவங்க சமூக வலைத்தளமான இன்ஸ்டாகிராமில் வெறும் 15 ஃபோட்டோக்கள் தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 100,000+ மேலே இருக்கு. என்னது 100,000+ மேலே இருக்கா? அது எப்படி? ஆமாம், இதுக்கே சாக்காக வேண்டாம். இவங்களுக்கு வெறும் 6 தான் ஆகுது. மியா அஃப்லாலோ சுனம் இஸ்ரேலை சேர்ந்தவங்க. இவங்க இவ்வளோ பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணம் 6 இவங்களுக்கு இருக்கிற இந்த அழகான கூந்தல் தான். இவங்க முடியை பார்த்து யாரும் இது போலியான முடின்னு நினைக்க வேண்டாம். இது 100% உண்மையான முடிதான். இவங்களுக்கு ஆடம்பரமான உடைகளை அணிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி கூந்தல் அலங்கரிச்சுக்கிட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதுன்னா ரொம்ப பிடிக்குமாம். மெலானி டிக்கர்சன். இந்த குழந்தைக்கு எவ்வளவு அழகான கண்கள் பாருங்கள். டிஸ்னி இளவரசி மாதிரி இருக்குது இந்த குழந்தையோட கண்கள். ஆனால் இந்த அழகு அவங்களுக்கு ஆபத்தாகவும் இருக்குது. இவங்களுக்கு இருக்கிறது ஒரு அரிதான மரபணு நோயாம். இந்த வகை நோய் இருக்கிறவங்களுக்கு கருவிழிகள் பெரிதாக இருக்கும். கருவிழிகள் பெரிதாக இருக்கிறதுனால அதிகப்படியான சூரிய ஒளி கண்களுக்குள்ளே போகும். இதனால் அவங்களுக்கு பார்வை திறன் குறையவும் பார்வையை இழக்கவும் நேரிடும். இவர்கள் கண்களில் சூரிய ஒளி படும்போது அதிகப்படியான கண் உறுத்தல் இருக்கும். மெலானி எப்போ வெளியில் போனாலும் அவங்களோட கண்களுக்கு குளிர்கண்ணாடி அணிஞ்சிருக்கணும். இதுதான் அவங்க கண்களை பாதுகாக்க இருக்கிற ஒரே வழி. ஃபருக் ஜேம்ஸ். 6 ஆகும் ஃபருக் ஜேம்ஸ் லண்டனை சேர்ந்தவர். சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த சிறு வயதிலேயே மாடலிங் துறையில் காலடி பதிச்சிருக்காரு. இவர் இவ்வளவு பிரபலமாக காரணம் இவரோட அடர்த்தியான முடிதான். 6 ஆகிற இந்த சிறுவனோட முடி 60 சென்டிமீட்டர் இருக்குதாம். அதுவும் இவ்வளவு அடர்த்தியாக. இந்த அடர்த்தியான முடிதான் இவரை உலகளவில் பிரபலமாக்கியிருக்குது. 2014 ஃபருக்கோட அம்மா இவரை ஃபோட்டோ எடுத்து வலைத்தளங்களில் போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாக இப்போ இவர் உலக அளவில் பிரபலமாக இருக்கிறாரு. உலகத்தில் பல இடங்களில் பிரபலமாக நடத்தப்படுற கேட்வாக் போட்டிகளில் கலந்துட்டு வராராம். விர்சாவியா போரன் கொஞ்சாரோவா. இந்த 10 ஆகும் சாபியாவுக்கு டான்ஸ் ஆடுறதும் படங்கள் வரைகிறதும் ரொம்பவே பிடிக்குமாம். ஆனால் இவங்களுக்கு பெண்டாலஜி ஆஃப் கேண்ட்ரலுங்கிற ஒரு மிக அரிய வகை நோய் இருக்குது. இவங்களோட இதயம் மார்புக்கு வெளியில் அமைஞ்சிருக்கும். இந்த வகை நோய் கோடிகளில் ஒருவருக்கு தான் வருமாம். இதயம் வெளிப்புறமாக இருக்கிறதுனால இவங்களோட எலும்பு மற்றும் சதை அமைப்புகளே மாறி இருக்குமாம். இது எவ்வளவு மோசமான நோயாக இருந்தாலும் அதை பற்றி சிறிதும் பயப்படாமல் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க சாவியா. இவங்க பிறந்தபோது மருத்துவர்கள் இந்த குழந்தை இறந்துடும்னு சொன்னாங்களாம். ஆனால் சாவியா அந்த வார்த்தைகளை முறியடித்து இப்போ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. என்னதான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதே நோயோட அவங்களால கடைசி வரைக்கும் வாழ முடியாது. உலகின் உள்ள திறமையான மருத்துவர்கள் சாவியாவோட இதயத்தை மாற்றியமைக்க தயாராகிட்டு இருக்காங்க. லிடியன் நாதஸ்வரம். இவரை தெரியாதவங்க இந்தியாவிலே இருக்க முடியாது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து உலகத்தில் உள்ள பல திறமைசாலிகள் கலந்துக்கிற பிரபலமான தி வேர்ல்டு பெஸ்ட்டுங்கிற நிகழ்ச்சியில் கலந்துட்டு தன்னோட இசை திறமையை வெளிப்படுத்தி 2019 தி வேர்ல்டு பெஸ்ட்டுங்கிற பட்டத்தையும் வாங்கியிருக்கிறாரு. அதுவும் 12 இவரால் 2 பியானோக்களை ஒரே நேரத்தில் வேகமாக வாசிக்க முடியும். தன்னோட 2 ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பித்த லிடியன் தன்னோட அக்கா பியானோ வாசிக்கிறத பார்த்து 8 அவரும் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பாவும் அக்காவும் இவருக்கு பியானோ கற்றுக் கொடுக்க ஃப்ளைட் ஆஃப் பம்புல் பீங்கிற மியூசிக்கை 190 BPM வாசிச்சிருக்கிறாரு. இப்போது உலக பிரபலமாக இருக்கிறாரு லிடியன் நாதஸ்வரம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச குழந்தை யாருன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்க குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.